செம்ம ரிச்சா இருக்கு. அந்த ஃப்ளவரோட வாசம் ரிச்சா இருக்கு. நல்லா உண்மை நல்லா நான் கூட இதை ரெஸ்பெக்ட் பண்ணேன். புதிய விஷயம்னா சென்னையில் நான் எதுவும் சாப்பிடல ஒன்னே ஒன்று சாக்லேட் காஃபி. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்கைவாக் ஆப்போசிட்ல இருக்க டவரா காஃபி வந்திருக்கும். முழுக்க 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 பிராஸ் கிணத்துல காஃபி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான காஃபி. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்டாக பேவரேஜஸ் வச்சிருக்காங்க. அது உள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. முழுக்க 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 உங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்காக கிளம்பிருக்கும். எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் உள்ள போகலாம். டபரா காஃபிலேருந்து எல்லா ஸ்பெஷாலிட்டியும் ஆர்டர் பண்ணியாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டேபிள் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து டபரா காஃபி, அவங்களோட சிக்னேச்சர். ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் காஃபி போட்டிருக்காங்க. அடுத்து வந்து கருப்பட்டி பிளாக் காஃபி. பிளாக் காஃபி சாப்பிட்ருக்கேன். கருப்பட்டி பிளாக் காஃபி தான் சாப்பிட போகிறேன். அதுக்கடுத்து எங்களோட ஒரு புதிய விஷயம்னா சென்னையில் நான் எதுவும் சாப்பிடல ஒன்றே ஒன்று சாக்லேட் காஃபி. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பியூராக இருக்குது. சாக்லேட்டை உள்ளே ஊற்றி காஃபி போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி எப்படின்னு சொல்கிறேன். வேறு லெவலில் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேடான காம்பினேஷன் ஒன்று இருக்கு. என்னென்னா சாக்லேட்டுக்கு ஸ்வீட்டு மக்கான் பீடா அப்படின்னு ஆர்கட் ஐட்டம் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. அதையும் டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்புறம் ஹெல்த்தியாக ஒரு ஐட்டம் கொடுக்குறாங்க. சுண்டல் சுட 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 நவதானிய சுண்டல் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வெரைட்டி ஆஃப் மிக்சர் எல்லாமே இருக்குது. இதை டெஸ்ட் பார்க்குறோம். அடுத்து மூணு எங்களோட சூப்பரான பேவரேஜஸ் மில்க் பேவரேஜஸ் இருக்குது. ரோஸ் மில்க், நாவல்பழம் மில்க், அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ் காஃபி. இந்த மூணுத்தையும் ட்ரை பண்ணுறோம், தட்டுறோம், தூக்குறோம். காஃபிலேருந்து ஆரம்பிப்போம். அவங்களோட ஸ்பெஷல் காஃபி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இப்படி குடிச்சா குடித்த மாதிரி இருக்கும். கிளைமேட் வேறு வேலையே சரியாக இருக்குது. அதுக்கு சூடாக அந்த காஃபி ஒன்று சாப்பிடும்போது மனசுக்கும் எண்ணத்துக்கும் சும்மா இதமாக இருக்குது. உள்ளே விட்டு நானே குடிச்சிடுவேன். அடுத்து நம்ம ட்ரை பண்ணணும். கேமராமேனாக கொஞ்சம் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு பதிலாக இதை எடுத்துப்போம். இந்த நவதானிய சுண்டல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஹெல்த்தியாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது எவ்வளோ மேடம் இந்த கப்பு? 30 ரூபா. 30 ரூபாய்க்கு சென்னையில் இந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியான ஐட்டமாக இருக்குது. டேஸ்ட் பார்த்துருவோம். அதை தெரிஞ்சு மூக்கடலை நல்லா நவதானிய சுண்டல் போட்டிருக்காங்க. சூப்பர் கருப்பட்டி பிளாக் காஃபி. உங்ககிட்ட ஒரு டச் இருக்கு. இந்த கர்நாடகா பக்கம் போனீங்கன்னா அந்த காஃபியில் ஒரு டச் இருக்கும், அந்த கிரைனிங்ல அந்த மாதிரி ஒரு டச் இருக்கு. ஒரு நல்ல ட்ரை. பிளாக் காஃபி பிடிச்சவங்க குடிக்கலாம். நான் பிளாக் காஃபி குடிக்க மாட்டேன், அதனால ட்ரை பண்ணேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண ஒரே மேட்ரு இதுதான். சாக்லேட் காஃபி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கிட்ஸ் சாப்பிட்லாம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களா எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அந்த இது ரொம்ப ஊற விட்ருக்காங்க போல. இதில் செம ரிச்சாக இருக்கு. அந்த ஃப்ளவரோட வாசம் ஒரு ரிச்சாக இருக்கு. நல்லா உண்மை நல்லா நான் கூட இதை ரெஸ்பெக்ட் பண்ணேன். அப்படியே கரையுது ஐஸ் மாதிரி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இதை. நான் உண்மையாக சூப்பராக இருக்கு. அடுத்து அவங்களோட ஷேக் குடிக்க போகிறோம். நம்மகிட்ட மூணு வாங்கியிருக்கோம். அவங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அவங்களோட சிக்னேச்சர்னு சொல்கிற ரோஸ் மில்க், நாவல் பழ மில்க். இது வரைக்கும் நான் சென்னையில் குடித்ததே கிடையாது. நாவல் பழ மில்க் ஒன்று இருக்குது. அவங்களோட ஐஸ் டீ. இதை மூணுத்தையும் ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த இதுலேருந்து போகலாம். இந்த நாவல் மில்க்லேருந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது.
நாகர்பழ டேஸ்ட் அப்படியே எசன்ஸ் இறங்கிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃப்ரூட்லேருந்து வருதா அப்படின்னு தெரியல, பட் ஆனால் அந்த குவாலிட்டி செம க்ரீமியாக இருக்குது. இது நீங்கள் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்ணும்னு வச்சிங்கன்னா இப்படியே ஒரு 400 ரூபா போடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட். டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும், ஏன்னா எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்ருக்குமா, எது எதுவும் தெரியாமல் போயிடக்கூடாது. அப்புறம் ஐஸ் டீ, அவங்களோட ஐஸ் டீ சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிடுறோம். அவங்க ரோஸ் மில்க் எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ரெகுலராக நம்ம வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். உங்களுக்காக இந்த ரோஸ் மில்க் குடிக்க போகிறேன், பார்ப்போம். நல்ல ஒரு சஃபிஷியண்டான குவாலிட்டி, நான் கூட நல்ல ஒரு சஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஒரு ஆள் தைரியமாக ஃபுல்லாக குடிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸ்மூத்தாக போகுது, அது ரொம்ப சில இடத்துல பார்த்தா எசன்ஸ் அதிகமாக ஊற்றுவோம். ரோஸ் மில்க் எசன்ஸு ஸ்மூத்தாக இருக்குது, எதுவுமே ஒரு பஞ்ச் பண்ணல, ரிலாக்ஸ்டாக இருக்குது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக. இங்கே நான் சாப்பிட்டதுலேயே மஸ்ட்ரைன் சொல்லணும்னு நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு திங் அவங்களோட டவரா காஃபி உண்மையிலே ஒரு கிளாஸான ஒரு காஃபி, இது கண்டிப்பாக இதெல்லாம் மஸ்ட் ட்ரை பண்ணலாம். சாக்லேட் காஃபி கிட்ஸ் ட்ரை பண்ணலாம், சாக்லேட் ஸ்கிட்ஸ் ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நாகர்பழ மில்க், நீங்கள் ஷேக் லைக் பண்ணுறாலாம் தான் நாகர்பழ மில்க் ட்ரை பண்ணலாம். இப்படி ஒரு கிளாஸான எல்லா காம்பினேஷனும் இருக்குது, காஃபி, பேவரேஜஸ், ஸ்வீட்டு, சுண்டல் எல்லாமே காம்போ மாதிரி கொடுத்துருக்காங்க வேறு லெவலில். ஆக மொத்தம் டவரா காஃபியோட எல்லா ஸ்பெஷாலிட்டியும் நம்ம ட்ரை பண்ணியாச்சு, எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த காஃபி மஸ்ட்ரைங்க, மில்க் ஷேக்ஸ் நீங்கள் இந்த பக்கம் போனால் கண்டிப்பாக குடிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆக மொத்தம் டவரா காஃபி தம்ஸ்அப். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், வாங்க போகலாம். ஸ்டே டியூன்.